ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சுவையான கத்திரிக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பாருக்கு தேவையான ஒரு கப் பருப்பு எடுத்திருக்கேன். இதை கழுவி நீட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி போட்டுக்கோங்க, பூண்டு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, ஹாஃப் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க, ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க, மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சாம்பாருக்கு கத்திரிக்காய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு காய் உங்களுக்கு எது பிடிக்கும் அது எந்த காய் வேணாலும் எடுத்துக்கலாம். இது மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம வெட்டின காயில கருத்து போகாம இருக்க கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து கழுவிக்கோங்க. உப்பு போட்டு கழுவுனதுனால நம்ம காய் பாருங்க நல்லா வெள்ளையா வந்துருச்சு. ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். பேனில் காய் போட்டுக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். அடுத்து ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணியிருக்கேன். சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, தேவையான அளவு மிளகாய் தூள் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் தூள் தான் போடுறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த குழம்பை ஃபஸ்ட்டு தாளிக்க போகிறதுல நம்ம லாஸ்ட்டாக தான் தாளிக்க போகிறோம். அப்போ தான் இதோட சுவை ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும். ஒரு கப் தண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடுங்க. நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்குவோம். ஊற வச்சுருக்கேன். கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா குழம்பு. இப்போ வந்து நம்ம இந்த பருப்பு தண்ணி, பருப்பில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி வச்சுருக்கோம், அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இது கூட பருப்பு புளியை ஊற்றிக்குவோம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம புளி கரைசல சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு 4 மினிட்ஸ் மூடி வைப்போம். 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பை கழுவி வைக்கணும். காய் போகிற அளவு வெந்து வந்துச்சு. நான் ஒரு 3 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வைங்க. குழம்பு தாளிக்க இந்த வெங்காயத்தை இடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இடித்து வச்சுக்கோங்க. இன்னொரு அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சு கடலெண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க, சோம்பு போட்டுக்கோங்க, இடித்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. தருவாத்தில் போட்டுக்கோங்க. லைட்டாக செஞ்சு விடுங்க. அப்படியே இந்த குழம்புல போட்டுருங்க. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சுவையான நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.